வணக்கம். ஒரு சின்னதாக ஒரு குட்டி கதை ஒன்று பார்ப்போம். ரெண்டு பேர் மாடு பிடிக்க சந்தைக்கு போனானுவோ. அதில் ஒருத்தவன் படித்தவன், ஒருத்தவன் படிக்காதவன். ரெண்டு பேர் சந்தைக்கு போகிறானுவா. சந்தைக்கு போய் சந்தைக்கு போனானு மாடு பிடிக்க போனானு. ஆனால் அங்கே போய் ஒவ்வொரு பக்கம் போயிட்டான், ஒவ்வொரு பக்கம் போயிட்டான். இதில் பார்த்தீங்கன்னா வந்து படிக்காதவன் வந்து விவசாய வேலை, படித்தவன் புதுசாக விவசாயம் பண்ணுறதுக்கு மாடு பிடிக்க போகிறான் உழவு ஓட்டுறதுக்கு. அப்படி போகும்போது படிக்காதவன் பார்த்தா நல்ல மாடு, நல்லா உழவில் போகிற போல் நல்ல மாடு அவன் பிடிச்சிக்கினான். படிக்க தெரிந்தவன் இந்த மாடு வந்து அந்த அளவுக்கு மாடுனவோ அவன் வாங்கிறது நல்ல விலை, மாடும் நல்லா இருக்குது. படித்தவன் வாங்கிறது மாடும் நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்ல ஒன்று இருக்குது, விலையும் அதிகம் வாங்கிட்டான் படித்தவன். படிக்காதவன் ஒரு ஏதோ அவனுக்கு இப்போ அவன் அனுபவம் படிக்காதவனுக்கு அனுபவம், விவசாயத்தில் அனுபவம், அந்த உழவு தொழிலில் மாடு வச்சு முன்ன பின்ன வேலை செஞ்சவன் அனுபவம் இருக்குது. காசும் கம்மி, மாடு பார்த்தா அந்த அளவுக்கு தரம் இல்லை. தரம் இல்லாட்டாலும் அந்த மாடு நல்லா உழவு ஓட்டினா வண்டி எல்லாமே நல்லா சர மாதிரியே வேலை செய்யும் அந்த மாடு. இதுலேருந்து என்ன தேத்து உங்களுக்கு, படிப்பு ஒரு முக்கியம் இல்லை, அனுபவம் தான். படிப்பு இருந்தாலும் அனுபவம் இருக்கணும். எந்த வேலையாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் படிச்சுட்டா மட்டும் நம்ம போய் நேராக போய் ஒன்றும் பண்ண முடியாது. அனுபவம் இருக்கணும், படிப்பும் இருக்கணும், இது ரெண்டுமே இருக்கணும். முக்கியமாக அனுபவம் இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க.